viewers, 12th mathematics last minutes revision. So நம்ம எப்படி prepare பண்ணிருக்கோம், so அதுக்கான ஒரு ஐடியாஸ் தான் நம்ம அங்க பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் கிரியேட்டிவ் क्वेश्चंस வந்து என்னெல்லாம் வரலாம், எதிர்பார்க்கலாம் அப்படின்றது பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து 60 marks get from PTA. PTA ல இருந்து 60 mark எடுக்க முடியுமா, வருமா அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். So exam வந்து மண்டே நம்ம எழுத போறோம். So first நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா, சார் பாஸ் பண்ணா போதும், அதுக்கான ஐடியா சொல்லுங்க அப்படின்றதுதான். நான் ஏற்கனவே நிறைய சொல்லியாச்சு, நிறைய சம்ஸ் எல்லாம் என்னன்றது சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் இப்போ மறுபடியும் ஒரு முறை நான் ரீகால் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் 1 mark. சோ புக் பேக்ல இருக்கிற 1 mark க்வெஸ்சன்ஸ் நம்ம தரவா படிச்சுக்கணும். ஸோ அதில் வந்து நோ காம்ப்ரமைஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 mark கேட்டு எழுதிக்கலாம். ஸோ அந்த இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ 10 to 15 வந்து கண்டிப்பாக நமக்கு 1 mark வந்து புக் பேக்லேருந்து வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து புக் பேக்கில் இருக்கிற 1 mark கன்ஃபார்மாக நம்ம பார்த்து ஆகணும். ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணுங்க க்வெஸ்சன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை டைம்ஸ் ரீட் பண்ணுறீங்களோ ஸோ நமக்கு வந்து மார்க் வந்து நமக்கு ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ ஜஸ்ட் பார்த்து ரீட் பண்ணுங்க க்வெஸ்சன்ஸ் வந்து 4-5 times ரீட் பண்ணுங்க. கண்டினியூஸாக பண்ணலனாலும் கொஞ்சம் கேப் விட்டு. ஸோ 1 mark கண்டிப்பாக நீங்கள் புக் பேக்கில் இருக்கிற 1 mark கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஸோ படித்தாதான் நம்ம 10 to 15 வந்து அதுக்கிடையில் நம்ம எடுக்கணும். 1 mark நீங்கள் எடுத்துட்டாலே நீங்கள் பாஸ். 1 mark 10 to 15 அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் எடுத்துட்டாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 80% வந்து நீங்கள் பாஸ் ஆகிடலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 or 3 5 mark question, 2 5 mark question, இல்லைனா 3 5 mark கம்பல்சரி நம்ம கரெக்டாக போட்டாகணும். கரெக்டாக போடணும், அட்டன் பண்ணுறது முக்கியம் இல்லை. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணும். ஸோ 2 or 3 5 mark questions. இந்த 3 ஏன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, சப்போஸ் நம்ம இங்கே 1 mark ஏதாவது ரொம்ப கிரியேட்டிவ் க்வெஸ்சன்ஸ் நிறைய கேட்டுட்டாங்க. ஸோ 10 to 15 வரல, 10 தான் வந்திருக்கு, 10 questions கிரியேட்டிவ் அப்படின்னா, ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே வந்து 3 5 mark questions கரெக்டாக அட்டன் பண்ணணும். ஸோ அட்டன் பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 15 mark வந்துடும். ஸோ அங்கே ஒரு 10 mark வரும், நமக்கு ஈஸியாக 25 marks எடுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்சர்ஸை மட்டும் எழுதினா கூட நமக்கு வந்து அதுக்கு வந்து 1 mark கிடைக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் மினிமம் ஒரு 5 questions ஆகுது ப்ரூவ் தட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது 2 mark, 3 mark, 5 mark எந்த வந்தாலும் சரி, ப்ரூவ் தட் ப்ராப்ளம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிச்சயமாக 1 mark கிடைக்கும். ஸோ அதில் எப்படியும் 5 questions வரும் மினிமம். ஸோ அப்போ நம்ம அது ஒரு 5 mark எடுத்துடலாம். ஸோ இப்போ இது சொன்னது வரலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 marks வரும். இதில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15, இல்லை இதில் 15, இதில் 10. ஸோ 25 + 5 = 30 marks வந்துடும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூத் டேபிள்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான போர்ஷன் தான் ட்ரூத் டேபிள். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ட்ரூத் டேபிள் பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூத் டேபிள் பார்க்கலாம். அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் பார்க்கலாம். ட்ரூத் டேபிள் ரேங்க் அதாவது தரம் கண்டுபிடிக்கிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் இன்வர்ஸ். ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். சிம்பிளாக ஈஸியாக இருக்கிற சாப்டருடைய சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம் நீங்கள். ஸோ இந்த ட்ரூத் டேபிள்லாம் நல்லா பார்த்துங்க. இந்த 5 mark க்வெஸ்சன்ஸ் வந்து எந்த சாப்டர் பார்க்கலாம் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 mark வந்து ஏற்கனவே நம்ம சொன்னதான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6th chapter வெக்டர். ஸோ வெக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னதான் நமக்கு காஸ் சம், காஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, ஸோ அந்த மாடல் சம்ஸ், அல்டிடியூட் சம். அதுக்கடுத்து 6th chapter 6.7 எக்ஸைஸ், 1.2 பேரலல், 2.1 பேரலல், 3 சம்ஸ், இதெல்லாம் பார்த்துங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12th chapter பாருங்க. 12th chapter அதுக்கடுத்து வந்து செகண்ட் காம்ப்ளெக்ஸ் ஈஸியாக இருக்கும். செகண்டு அதுக்கடுத்து தேர்டு ஃபோர்த்து ஃபஸ்ட்டு இந்த சாப்டரில் இருக்கிற 5 marks கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிகமாக அட்டன் பண்ணலாம். பட் இருந்தாலும் மினிமம் வந்து வந்து நமக்கு 3 அட்டன் பண்ணுற அளவுக்கு நமக்கு சம்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து 5 marks வந்து நம்ம பார்த்துக்குங்க. ஸோ இதை பார்த்துட்டாலே நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து பாஸ் ஆகிடலாம். கண்டிப்பாக பார்டரில் பாஸ் ஆக மாட்டேங்க, கண்டிப்பாக நீங்கள் அபவ் 30-35 அந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் நிச்சயமாக எடுக்க முடியும். ஸோ அதனால் இதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இப்போது அபவ் 60 and above ஒரு 60 above எடுக்கணும் சார் அப்படின்றவங்களுக்காக அடுத்து ஒரு ரிவிஷன். ஸோ 60 above அப்படி எடுக்கணும்னா
இப்போ நான் வந்து பர்టిక్యులரா இங்க வந்து எந்த சம்ஸ் இப்ப நான் சொல்ல போறது இல்ல ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கைட் பண்ண போற அவ்வளவுதான் இப்போ நம்ம வந்து பாத்தீனா மெயின் வந்து பாத்தீனா நம்ம 60 அபோவ் எடுக்கறோம் அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்கில் இருக்கு அப்படினா அப்ப நாம என்ன பண்ணலாம் அப்படினா ஈஸி சாப்டர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பாத்துக்கலாம் ஃபுல்லாவே பாருங்க ஈஸியா இருக்கிற சாப்டர்ஸ்லாம் எல்லா சம்ஸ்மே பார்க்கலாம் ஏதோ 1 or 2 சம்ஸ் விட்டுட்டு கூட பேலன்ஸ் இருக்க சம்ஸ் எல்லாத்தையும் முடிஞ்ச வரையிலும் எல்லாத்தையும் பாருங்க ஈஸி சாப்டர்ஸ் ஈஸி சாப்டர்ல ஹால் ப்ராப்ளம்ஸ் பாருங்க அந்த ஈஸி சாப்டர் என்ன அப்படினு பார்த்தீனா 1 2 3 4 அதாவது 1 2 3 4 வந்து பாத்தீனா ஈஸியா இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீனா 11 12 8 இந்த சாப்டர்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சோ இதுல இருக்கிற கொஞ்சம் இதுல இருக்கிற சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பாத்துங்க இதுக்கு அடுத்து இப்ப நான் இதுல வந்து ஈஸி சாப்டர் னு சொல்லிட்டு இதுல வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும் இதுக்கு அடுத்து வந்து பாத்தீனா 6th சாப்டர் 6th னா வெக்டர் 6th ல at least என்ன பண்ணலாம் 5 மார்க் மட்டும்தான் பார்க்கலாம் 6th ல இருக்கிற 5 மார்க் क्वेश्चंस அது 5 மார்க் என்னன்றது நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் 6th ல சோ 6th ல இருக்கிற 5 மார்க் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீனா ஒரு சில சாப்டர்ஸ்லாம் சொல்லிருக்கீங்க அதாவது 10th ல வந்து லாஸ்ட் எக்சர்சைஸ் 10.8 சோ இந்த மாதிரி சாப்டர்ஸ்ல இருக்கிற 5 மார்க் क्वेश्चंस மட்டுமாவது பார்க்கலாம் 2 மார்க் 3 மார்க் கஷ்டமா இருந்துச்சா இதுல இருக்கிற 2 மார்க் 3 மார்க்லாம் கொஞ்சம் நல்லா பாத்துட்டீங்க கண்டிப்பா நல்ல மார்க் வரும் 60 அபவ்ன்றது कंफर्म அது 60 க்கு கீழ வரதுக்கு சான்ஸே இல்ல நீங்க வந்து இந்த சம்ஸ் எல்லாம் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தாலே அதுக்கு அடுத்து 7th சாப்டர்ல வந்து பாத்தீனா சிம்பிளான 7th சாப்டர்ல வந்து கஷ்டமா இருந்தா கூட சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் என்ன என்ன அப்படினு பாத்தீனா அந்த ரோல்ஸ் லக்ராஞ்ச் ரோல்ஸ் லக்ராஞ்சி இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா உங்களுக்கு ஈஸியா இருக்கிற போர்ஷன்ஸ் இப்போ மற்ற சாப்டர்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸி போர்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சா நீங்க பாத்துக்கலாம் நீங்க கஷ்டமா ஃபீல் பண்ற சாப்டர்ல ஈஸி போர்ஷன் கண்டிப்பா இருக்கும் ஒவ்வொரு சாப்டர்லயும் ஈஸி போர்ஷன்ஸ் இப்போ 7th சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரோல்ஸ் லக்ராஞ்சி இன்டிடெர்மினன்ட் இதெல்லாம் வந்து பேசிக் டிஃபரன்சியேஷன் நமக்கு தெரிஞ்சாலே போதும் சோ பேசிக் டிஃபரன்சியேஷன் சோ பேசிக் டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சிச்சுனா நம்ம ஈஸியா அட்டன் பண்ணலாம் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அவாய்ட் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியா இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்க இதை பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து 60 அண்ட் அபவ் வந்து நிச்சயமா எடுக்க முடியும் அது அபவ்ன்றது எவ்வளவு நாள் போகலாம் அது வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் பட் ஆனா அதுக்கு கீழே எடுக்க முடியாது இப்ப நம்ம சொன்ன கான்செப்ட்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதுக்கு மேலதான் எடுப்பீங்களா அது கீழே வரதுக்கு வாய்ப்பு இல்ல சோ இது எல்லாமே பாத்துங்க இதுல பர்டிகுலர் நான் எந்த சமமும் சொல்லல உங்களுக்கு இப்போ வந்து இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 8th இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த் தேர்ட் ஃபோர்த் 11th 12th 8th இதெல்லாம் வந்து 5 மார்க் க்வெஸ்சன்ஸ் பிளஸ் 2 மார்க் 3 மார்க் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த சாப்டர்ஸ்ல அதனால பாத்துங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 9.9 இப்போ 9th சாப்டர் எடுத்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா 9.9 வால்யூம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கனவு கண்டுபிடிக்கிறது வால்யூம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுக்கடுத்து 9.1 இருந்து 9.7 வரலாம் ஈஸியா இருக்கும் எக்ஸசைஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த 9.3 மட்டும் கொஞ்சம் ஹார்டா இருக்கும் சோ கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் ஹார்டா இருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த எக்ஸசைஸ் தவிர்த்து மீதி இருக்கிற எக்ஸசைஸ் எல்லாம் சிம்பிளா தான் இருக்கும் சோ அதெல்லாம் வந்து நீங்க பாக்கலாம் இந்த மாதிரி இப்போ 9th சாப்டர் ஃபுல்லா அவாய்ட் பண்ணாம அதுல இருக்கிற ஈஸி போர்ஷன்ஸ் அதே மாதிரி இதுல ஏரியா கொடுத்து வேல்யூ பாத்துருவோம் ஏரியா கூட பாத்தீங்கன்னா பேசிக் ஏரியா சம்ஸ் எல்லாம் இருக்கு சிம்பிளா ஏரியா வந்து நம்ம ஏரியா வந்து பாத்தீங்கன்னா கிராஃப் போட்டு ஈஸியா ஒரு 2 மார்க் 3 மார்க்ல வந்து ஜஸ்ட் ஒரு லைனுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறது ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்ல சிம்பிளா கேட்பாங்க சோ அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பாத்துக்கலாம் எந்த சாப்டருமே ஃபுல்லா அவாய்ட் பண்ணாதீங்க சோ ஃபுல் அவாய்ட் வந்து ஃபுல்லா ஒரு சாப்டர் ஃபுல்லா நம்ம அவாய்ட் பண்றது அப்படின்றத அதை தவிர்த்துருங்க அந்த சாப்டர்ல ஈஸி போர்ஷன்ஸ் மட்டுமாவது நீங்க பாத்துக்கோங்க அதுக்கடுத்து இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா 80 அண்ட் அபவ் சோ 80 அண்ட் அபவ் அப்படி எடுக்கணும் அப்படின்னா நிச்சயமா நம்ம ஆல் சாப்டர்ஸ் ஆல் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா நம்ம பார்க்கணும் 80 அபவ் அப்படின்றது அது சென்டம் எல்லாமே வந்துடும் சென்டம் எடுக்கிற 85, 89, 90 வரலும் எல்லா சாப்டர்ஸுமே பார்க்கணும் நம்ம ஆல் சாப்டர்ஸ் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெபினிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கங்க
theorems. Property. One mark on the workout pani answer on the so one mark on the workout pani panga on the one mark on the book la parcher pom but other numbers mati panga so another on the number missa get chance to get a workout pani pon one mark. So இதெல்லாம் நம்ம கண்டிப்பா எல்லா சாப்டர்ஸும் படிக்கணும் டெஃபினிஷன்ஸ் படிக்கணும் தியரம்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே படிச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம 80 and 80 அபோவ வந்து நிச்சயமா எடுக்க முடியும் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தி மாடுலஸ் ஆஃப் x பேஸ் பண்ணி வர சம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்க மாடுலஸ் இத பேஸ் பண்ணி மாடுலஸ் அப்படிங்கறத பேஸ் பண்ணி கேட்பாங்க கிரியேட்டிவ் क्वेश्चंसல நிறைய மாடுலஸ் பேஸ் பண்ணி இருக்கும் சோ மாடுலஸ் அப்படி வந்தாலே f of x equal to இப்போ இது மாடுலஸ் ஆஃப் x எப்படி எழுதலாம் ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா x if x greater than 0 minus x if x less than or equal to 0 அதாவது இங்க x க்கு மாடுலஸ் அப்படினாலே பாசிட்டிவ் தான் வரணும் சோ அப்போ இங்க நம்ம x greater than எடுத்துக்கறோம் அப்படினா இந்த அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் இப்போ x ஓட வேல்யூ வந்து நம்ம இங்க 0 க்கு மேல எது வேணாலும் கொடுத்துக்கலாம் 1 2 3 4 5 6 அப்படி எது வேணாலும் கொடுத்துக்கலாம் எது கொடுத்தாலும் நமக்கு பாசிட்டிவ் தான் வரும் சப்போஸ் நம்ம x க்கு வந்து 0 க்கு கீழ less than or equal to 0 எடுத்துக்கறோம் வெச்சீங்களே minus 1 minus 2 அப்போ அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணும்போது அப்போ அந்த இடத்துல x வேல்யூ வந்து பாத்தீனா -x ன்னு எடுத்துக்கணும் அப்பதான் நம்ம x ஓட வேல்யூ மைனஸ்ல சப்ஸ்டிட் பண்ணும்போது இது மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகும் சோ இது ஒரு மாடுலஸ் பேஸ் பண்ணி வர கான்செப்ட் இது இது வெறும் மாடுலஸ் x ன்னு இருந்தா சப்போஸ் மாடுலஸ் ஆஃப் x -3 இப்போ அந்த மாதிரி இருக்கணும் வெச்சீங்களே அப்ப இது எப்படி எழுதலாம் அப்படினா x -3 அப்படினு எழுதணும் இருக்கு क्वेश्चंस அப்படியே எழுதணும் அப்ப இங்க x greater than or equal to 3 இங்க எந்த வேல்யூ கொடுத்தா 0 ஆகும் 3 கொடுத்தா 0 ஆகும் இல்லையா அப்ப 3 3 க்கு மேல இருக்கிற so x minus 3 எடுத்துக்கணும் அடுத்து இத வந்து மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் x minus 3 இப்போ இங்க plus x minus x எடுத்துக்கறோம் இல்லையா அந்த மாதிரி இங்க minus of x minus 3 எடுத்துனா அப்ப x less than or equal to 3 இங்க வெறும் x வந்தா 0 வரும் சப்போஸ் இங்க minus 3 சப்போஸ் இங்க plus 3 வந்துச்சுனா சப்போஸ் இங்க x minus 3 க்கு பதிலா x plus 3 வந்தா அப்ப இங்க minus வரும் அதாவது x க்கு எந்த வேல்யூ கொடுத்தா 0 ஆகுமோ அத வெச்சு தான் நம்ம லிமிட் வந்து நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம fix பண்ணனும் அப்ப இங்க plus வந்தா இங்க minus 3 greater than x greater than minus 3 இங்க வந்து x less than or equal to minus 3 அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம சொல்லிருக்கேன் சோ இது வந்து என்னுடைய இப்போ லாஸ்டா நடந்த நமக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன் சோ இத பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லிருக்கோம் பிளஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் பட் நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா PTA question இருந்து 60 mark வருமா அப்படின்றத பார்க்க போறோம் சோ எல்லா ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேக்குறது வந்து PTA ல இருந்து வருமா சோ PTA அப்படினு எடுக்கும்போது PTA வந்து பாத்தீனா ஆல் சாப்டர்ஸ் வந்து கவர் ஆயிருக்கும் அதுல PTA ல வந்து ஆல் சாப்டர்ஸ் வந்து கவர் ஆயிருக்கும் சோ இந்த ஆல் சாப்டர்ஸ் வந்து பாத்தீனா நமக்கு இப்போ கொடுத்திருக்கிற அந்த 6 क्वेश्चन பேப்பர்ல எல்லாமே வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இது வரலும் கேட்காத கொஸ்டின்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கு ஹார்ட் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்க குவார்டர்லி ஹாஃப் இயர்லி அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்ட கொஸ்டின் இருக்காது நிறைய வந்து பாத்தீங்கன்னா புது நியூ கொஸ்டின்ஸ் தான் இருக்கு நிறைய அதுல ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை அந்த கொஸ்டின்ஸை பார்க்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளம்ஸையும் நம்ம ஃபேஸ் பண்ற அளவுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டஃப்பான கொஸ்டின்ஸ்ல நம்ம பிடிஏல இருக்கு நீங்க எல்லா கொஸ்டின்ஸ் இதை பாத்துக்கினாலே வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் தான் அதனால வந்து பிடிஏ கொஸ்டின்ஸ் நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டோம் அப்படின்னாலே நீங்க கண்டிப்பா நீங்க எந்த சம்பந்தத்தில் போடக்கூடிய திறம இருக்கிற ஸ்டூடெண்ட் தான் அதனால வந்து நம்ம பிடிஏ மட்டும் படிச்சுட்டா நம்ம 60 மார்க் இல்ல நீங்க அதை விட அதிகமாகவே எடுக்கலாம் ஆனா அதுக்காக அதே கொஸ்டின்ஸ் வரணும்னு அவசியம் இல்லை அந்த மாடல்ல எது வேணாலும் வரும் சரிங்களா இப்போ பிடிஏல இப்போ மேக்சிமம் மினிமம் கேட்கறாங்க அப்படின்னா சோ அந்த மாடல்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு வரும் ஆனா நம்ம வந்து மேக்ஸ் வந்து நம்ம மெமரி பண்ணி போட போறது இல்ல கண்டிப்பா நீங்க புரிஞ்சுட்டு தான் போட போறீங்க அப்ப அதே மாடல் நம்ம கொஸ்டின்ஸ் வரும்போது மேக்ஸிமம் மினிமம் அதே மாடல்ல வரும்போது நிச்சயமா நீங்க என்ன பண்ண முடியும் அட்டன் பண்ணுவீங்க சோ அதனால பிடிஏ கொஸ்டின்ஸ்ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸ் எனக்கு தெரிஞ்சு இதுவரை ஒரு 60% ஸ்டூடெண்ட்ஸ் கூட பிடிஏ கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டா படிச்சிருக்க மாட்டாங்க 60% மேலே கூட சொல்லலாம் கம்ப்ளீட்டா எல்லா சம்ஸும் தெரியுமா அப்படின்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இல்ல சார் தெரியும் எல்லா சம்மும் தெரியாது எனக்கு ஈஸி சாப்டர்ஸ் மட்டும் தெரியும்
ஈஸி சாப்டர் மட்டும் படிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஈஸி சாப்டர் மட்டும் படிச்சேன் சார் அப்படின்வாங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாத்துங்க, கண்டிப்பா எல்லா க்வெஸ்சன்ஸும் தெரியணும். பிடிஏல இருக்கிற எல்லா க்வெஸ்சன்ஸும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 7th 9th 10th இந்த சாப்டர்ஸ்ல நிறைய அவாய்ட் பண்ணிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. 7th 9th 10th 8th ஸோ இந்த சாப்டர்ஸ்லாம் மேபி அவாய்ட் பண்ணிருக்கலாம், இல்லை இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் கஷ்டமாக இருக்கும் விட்டுட்டு இருக்கலாம். பட் நம்ம எல்லாமே பார்த்தா தான் நம்ம எடுக்க முடியும் மார்க். கண்டிப்பாக நீங்கள் வந்து பிடிஏல இருக்கிற கொஸ்டின்ஸ் அப்படியே டைரெக்டாக வரலாம். மற்ற சப்ஜெக்ட்டுக்கு தமிழுக்கு இங்கிலீஷுக்குலாம் எப்படிலாம் தெரியுது, ஆனால் மேக்ஸை பொறுத்தவரைக்கும் எல்லாமே கவர் ஆயிருக்கு. பிடிஏல வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைப் வந்து கவர் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எந்த விதமான அதை படிச்சுனாலும் உங்களுக்கு ஒரு எல்லாமே ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு சப் இதில். அதனால் நீங்கள் வந்து எல்லா டைப்புமே கவர் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து தைரியமாக நீங்கள் பிடிஏ கொஸ்டின்ஸை அதை புரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். ஏதோ ஒன்று படிச்சிடாதீங்க, அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து எந்த மாடல் கேட்டாலும் நீங்கள் ஓரளவுக்கு உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து பிடிஏ வந்து படிச்சிருப்பீங்க, ஈஸியாக இருக்கிற சம்ஸ் 1 மார்க்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ 1 மார்க் மட்டும் படிச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் 5 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் பாருங்கள், நிச்சயமாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் பிடிஏ ப்ளஸ் நம்ம கொடுத்த மெட்டீரியல், ஸோ ஐமேத்துடைய மெட்டீரியல், ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தினால கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் நல்ல மார்க் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான அவுட்புட் வந்து நீங்கள் மண்டேவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க. க்வெஸ்சன்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும், க்வெஸ்சன் பேப்பர் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அது நம்ம ஈஸியாக கஷ்டம்ன்றது நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி மார்க் எடுக்கிறதுன்றது என்ன போர்ஷன்ஸ்லாம் பார்க்கணுன்றது ஒரு ஐடியா கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து வந்து நீங்கள் அதை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸாம் யூஸ் பண்ணியிருக்கேன், உங்களால் மேக்ஸிமம் அந்த 3 hours 50 minutesல உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் நல்லா பண்ண முடியுமோ பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பயப்பட தேவையில்லை. நீங்கள் க்வெஸ்சன் பேப்பர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸை ஃபஸ்ட் ஆட்டணும், ஈஸி கொஸ்டின்ஸு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸு எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். ஸோ அதனால் பயப்படாதீங்க, சரிங்களா? இப்போ அடுத்து வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ். ஸோ எக்ஸ்பெக்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். அதாவது கிரியேட்டிவ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம அதாவது லாஸ்ட்டு சிலபஸ் டைம் இருந்துச்சுன்னா லாஸ்ட்டு சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் சிலபஸ் இருக்கு இல்லைங்களா, ஓல்டு புக்கு. ஸோ அந்த ஓல்டு புக்கில் இருக்கிற 1 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் மேபி டைம் இருந்துச்சுன்னா. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10 சாப்டர்ஸ் தான் இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷனும் 3rd and 4th சாப்டர் வந்து இருக்காது. நம்ம இப்போ யூஸ் பண்ணுற 3rd 4th இருக்காது. ஸோ இன்வெர்ஸ் ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இந்த 2 சாப்டர் இருக்காது. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த நம்ம வர டாபிக் எல்லாமே வருது. இப்போ அந்த பழைய ஹோல்டு சிலபஸில் என்னென்ன டாபிக், அந்த 10 சாப்டர்ஸில் என்ன டாபிக் இருக்கோ அது வருது. இதில் ஒரு சில சாப்டர்ஸ் மட்டும் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம படிக்கிற 10th சாப்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதில் ஒரு சில போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் நிறைய இருக்கும், இங்கே வந்து நம்ம கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா 12th சாப்டர்லேயே அதேமாதிரி ஒரு சில போர்ஷன்ஸ் வந்து நமக்கு குரூப் இருக்கும் அங்கே ஓல்டு சிலபஸில், ஆனால் இப்போ அது இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி கொஸ்டின்ஸு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸோ இந்த குரூப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பழைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10th சாப்டராக இருக்கும். அதேமாதிரி இதில் வந்து பழைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 8th சாப்டராக இருக்கும். உங்களுக்கு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8th சாப்டராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 10th சாப்டராக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி, நமக்கு இங்கே வந்து 11th சாப்டர் பார்க்குறோம் இல்லையா ப்ராபபிலிட்டி, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 10th சாப்டராக இருக்கும். இது வந்து 9th இருக்கும், இது 9th சாப்டர், இது வந்து 10th சாப்டர் இருக்கும். ஸோ ப்ராபபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பைனாமியலோட முடிஞ்சு போச்சு, நாங்கள் வந்து ஒரு சில டிஸ்ட்ரிபியூஷன் பாய்சன் இருக்கும் நார்மலாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அதெல்லாம் மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற 1 மார்க்லாம் நீங்கள் பார்க்கலாம், புக்கில் இருக்கிற 1 மார்க் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு சாப்டர் வைஸாக எப்படிலாம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா
இது வந்து ஒரு எதிர்பார்க்கறோம் அவ்வளவுதான் கன்ஃபார்மா வந்து வரணும்னு சொல்ல முடியாது சோ இதுல வந்து என்ன கேட்கலாம் அதாவது எப்படி எப்படிலாம் எப்படி ஒரு இது சம்பந்தமா கேட்கலாம் அதை தான் நம்ம பார்க்க போறோங்க ரேங்க் ஏதாவது புதுசா கேட்பாங்க புக்ல இருக்கிற க்வெஸ்சன் இல்லாம வேற ஏதாவது ரேங்க் கொடுத்துட்டு ரேங்க் ஃபைன் பண்ண சொல்லுவாங்க சோ அட்ஜாயிண்ட் கொடுத்துட்டு நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க ஏ நோட்ஸ் ஃபைன் பண்றது ஏ ஃபைன் பண்றது சோ இந்த மாதிரி ஏதாவது வந்து புக்ல இல்லாத சம்ஸ் வந்து கேட்கலாம் சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்ஸ் அதே மாதிரி சோ இன்வெர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிறது அதுக்கடுத்து நம்ம சால்வ் பண்றோம் இல்லையா கிராமர்ஸ் ரூல் மெத்தடு சோ அதுல வந்து ஈக்குவேஷன்ஸ மாத்தி கேட்கலாம் அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸ் வந்து அதை சேஞ்ச் பண்ணி கேட்கலாம் சோ மத்தபடி வேற எதுவும் இல்லை அந்த மாடல்ஸ்ல உங்களுக்கு சேஞ்சஸ் எதுவும் வரதுக்கு சான்சஸ் இல்லை சோ அதனால வந்து அந்த மாடல்லாம் மாத்திலாம் கேட்க மாட்டாங்க கண்டிப்பா அவங்க புக்ல இருக்கிற மாடல்ல ஈக்குவேஷன்ஸ் மாத்தி கேட்பாங்க சோ அதனால நம்ம அந்த புக்ல இருக்கிற மாடல் ஒழுங்கா தெரிஞ்சிருந்தாலும் நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஈஸியா பண்ணிடலாம் சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் டூ செகண்ட் சாப்டர் தான் ரொம்ப நீங்க நிறைய க்வெஸ்சன்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு சோ செகண்ட் சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 பிளஸ் ஐ ரூட் 3/2 பவர் 3/4 இந்த மாதிரி வந்து ஃபைண்ட் த ஆல் வேல்யூஸ் அந்த லாஸ்ட் எக்ஸசைஸ் பாக்குறோம் இல்லையா போலார் ஃபார்ம் கொண்டு வந்து 2k போய் ஆட் பண்ணி போடுவோம் இல்லைங்களா சோ ஆல் வேல்யூஸ் இதோட வேல்யூஸ் வந்து அதனுடைய ரூட்ஸ் வந்து ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா 1-1 அப்படின்லாம் ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க இதெல்லாம் ஓல்டு சிலபஸ்ல இருக்கிற சம்ஸ் சோ டைம் வந்து நீங்க எடுத்து பார்க்கலாம் நிறைய சம்ஸ் அதே மாதிரி ரியல் பார்ட் சம் ரியல் பார்ட் ஆஃப் இசட் பிளஸ் ஐ பை இசட் மைனஸ் 1 இந்த மாதிரிலாம் சம்ஸ்லாம் வரும் நமக்கு இமேஜினரி பேஸ் பண்ணி தான் சம்ஸ் இருந்துச்சு இமேஜினரி அதுக்கடுத்து ஆர்குமெண்ட் சம் ஸோ அந்த ஆர்குமெண்ட் சம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இல்லாத நமக்கு இருக்கிறது ரெண்டு கொஸ்டின் இருக்கு ஸோ அதில் வந்து புக்கில் இல்லாத கொஸ்டின்ஸ் வந்து ஏதாவது கேட்கலாம் ஆனால் நம்ம புக்கில் நமக்கு இருக்கிறத ஒழுங்காக படித்தாலே நம்ம இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் சாப்டர் ஸோ தேர்ட் சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் தான் கேட்பாங்க சால்வ் க்வெஸ்சன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க மற்றபடி வேற எதுவும் நியூவாக டிஃப்ரெண்டாக கேட்கறதுக்கு சான்சஸ் கம்மி தான் புக்கில் இருக்கிற க்வெஸ்சன்ஸ் தான் மேபி வரும் ஸோ அதில் என்ன க்வெஸ்சன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் மாற்றி கேட்பாங்க சால்வ் பண்ண சொல்லி அதுக்கடுத்து ஃபோர்த் சாப்டர் அதே மாதிரி தான் மேக்ஸிமம் புக்கில் இருக்கிற க்வெஸ்சன்ஸ் தான் வரும் ஸோ புக்கில் இருக்கிற க்வெஸ்சன்ஸ் பார்த்தா போதும் அதில்னா கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் ப்ராப்பர்ட்டிலாம் நிறைய இருக்குது ஸோ ஃபோர்த் சாப்டரில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டரில் சொல்லாமல் விட்டுடும் செகண்ட் சாப்டரில் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கு அதாவது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ஸோ நான் இதை சொல்ல மறந்துட்டேன் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி எக்ஸாமில் அப்பப்போ கேட்குறது அதில் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்துங்க ஸோ அதேமாதிரி சாப்டர் ஃபோரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துங்க எக்ஸ்ட்ரா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் ஃபைவ்ல மேக்ஸிமம் கிரியேட்டிவ் க்வெஸ்சன்ஸ் வரதுக்கு சான்ஸ் இல்லை அப்படியே வந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலிப்ஸ் ஹைப்பர் போலா அந்த ஈக்குவேஷன்ஸ் ஏதாவது வந்து உங்களுக்கு மாற்றி கேட்பாங்க எலிப்ஸ் ஹைப்பர் போலா பரபோலா இதில் வந்து ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஃபோக்கஸ் வெர்டெக்ஸ் எல்லாம் கேட்குறாங்க இல்லைங்களா ஸோ அப்போ அந்த மாடல் ஏதாவது ஈக்குவேஷன்ஸ் மாற்றி கேட்கலாம் அடுத்து சாப்டர் சிக்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிரியேட்டிவ் வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஸோ சாப்டர் சிக்ஸ் வந்து புக்கில் இருக்கிற க்வெஸ்சன்ஸ் பார்த்தாலே போதும் புக் க்வெஸ்சன்ஸ் பார்த்தாலே போதும் அடுத்தது சாப்டர் செவன்ஸும் உங்களுக்கு கிரியேட்டிவ் வரதுக்கு சான்சஸ் கம்மி தான் ஸோ அதுவும் நீங்கள் புக்கில் இருக்கிறத பார்த்து ஏன்னா அதெல்லாம் சில அதெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்கிறதே புக்கிலே ஆல்ரெடி இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய இருக்குது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம அதெல்லாம் கிரியேட்டிவ்லாம் யோசிக்க வேண்டியதில்லை அதனால் புக்கில் இருக்கிறத ஒழுங்காக படிச்சிருந்தாலே போதும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 8 வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் டோ ஒய் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் டோ எக்ஸ் ஸோ இந்த மாடலில் ஏதாவது வந்து புக்கில் இல்லாத க்வெஸ்சன்ஸ் ஏதாவது கேட்கலாம் அது வந்து நீங்கள் ஓல்டு சிலபஸில் இருக்கிற சம்ஸ் பார்த்தாலே போதும் இந்த கிரியேட்டிவ் க்வெஸ்சன்ஸுக்கு நம்ம ஓல்டு சிலபஸ் பேஸ் பண்ணி அந்த ஓல்டு சிலபஸில் என்ன சம்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தாலே நம்ம ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிடும் அதுக்கடுத்து சாப்டர் 9 இதுவும் மேக்ஸிமம் புக்கில் இருக்கிறது தான் கேட்பாங்க அப்படியே இல்லைனாலும் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா வால்யூம் கண்டுபிடிக்கிறதுல ஏதாவது க்வெஸ்சன்ஸ் வந்து மாற்றி கேட்கலாம் ஏன்னா இதிலே நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது புக்கில் ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 10 வந்து இதில் அதே தான் சால்வ் க்வெஸ்சன் தான் எல்லாமே சால்வ் தான்
So அத சால்வ் பண்றதுல 2 3 மெத்தட்ஸ் இருக்கு. அதல வந்து பாத்தீனா எது வேணாலும் கேட்கலாம். கிரியேட் ஏதாவது அடுத்து 11th வந்து பாத்தீனா probabilityல maybe உங்களுக்கு கிரியேட்டிவ் क्वेश्चंस வரதுக்கு வாய்ப்பு இல்ல. அதே மாதிரி 12thல 12th வந்து பாத்தீனா ரொம்ப முக்கியமானது என்னன்னா நம்ம அந்த டேபிள் கடைசியா வந்து எக்ஸாம்பிள்ல 12.9 12.10 அந்த சம் போட்டுறோம். டேபிள் போட்டுறோம். அது அடிஷன் மாடுலோ Addition model, multiplication model, addition model of 5, multiplication model of 11. And the model numbers on the world syllabus sums parangal, table. Parangal, so, and the number easy. Adharukun. So, addition model, multiplication model, and the creative questions. Kekla. So, another one. You can see the question. Exam வந்து கண்டிப்பா நீங்க நல்லா பண்ணுவீங்க exam நல்லா பண்ணுங்க all the best thank you